வெல்கம் டு சிலோன் நியூஸ் செய்திகள். இது இலங்கையின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பிலும் அண்டன் பாலசிங்கம் தொடர்பிலும் சர்ச்சையாக பேசிய சரத் பொன்சேகா. இன்றில் இருந்து பாடசாலைகளுக்கு விடுமுறை. நாட்டில் மேலும் அதிகரிக்க உள்ள பொருட்களின் விலை. எரிபொருள் விலை உயர்வு நியாயமற்றது. ஜேவிபி சாடல். நிதியமைச்சர் பதவியிலிருந்து அலிசபரியை உடன் நீக்குங்கள். ஞானசார தேரர் வலியுறுத்த. உலக வாழ் மக்களுக்கு பில்கேட்ஸ் விடுக்கும் எச்சரிக்கை. இதுவா ராஜபக்சர்களின் திட்டம்? உடைப்படுக்கும் ஆளும் தரப்ப. ஆளும் கட்சிக்கு பிறந்துள்ள ஞானம். எதிர்கட்சிகளுடன் பேச விடுத்துள்ள அழைப்ப. அந்நிய செலாவணியை அதிகரிக்க அரசாங்கம் வகுத்துள்ள திட்டம். இனி விரிவான செய்திகள். பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் கடினமான வடிவமாக இருந்தாலும் அதனை செய்தாக வேண்டிய நிலைமையே உள்ளது என அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், கோவிட் பெருந்தொற்று நிலைமை முழுமையாக கட்டுக்குள் வரும் வரை இந்நிலைமைக்கு நாம் முகம் கொடுத்தாக வேண்டும். உணவுப் பொருட்களின் விலைகள் மற்றும் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படுவதை நாம் விரும்பவில்லை. அனைவருக்கும் இதனால் பாதிப்பு விருப்பம் இல்லாவிட்டால் கூட அதிகரிப்பை செய்தாக வேண்டிய நிலைமையே காணப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு மற்றும் அரசாங்க அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளின் இரண்டாம் தவணை இன்றுடன் முடிவடைகின்றது. புதிய பாடசாலை தவணை எதிர்வரும் 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 3 தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ள போதிலும் மாணவர்களுக்கு அவசியமான சீருடை எதிர்வரும் 31 தேதி மாணவர்களில் 60% மாணவருக்கு வழங்கப்பட உள்ளது. மேலதிக 40% சீருடைகள் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் ஜனவரி மாதத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். 4 உள்ளூர் வர்த்தகர்களால் சீருடைகள் விநியோகிக்கப்பட உள்ளதுடன் அவர்களது சீருடைகள் வளைய பணிப்பாளர்களால் அந்தந்த பாடசாலைகளின் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு விநியோகிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நீதியமைச்சர் பதவியிலிருந்து அலிசபரி உடனடியாக நீக்கப்பட வேண்டுமெனவும், அவர் நீதியமைச்சர் பதவியில் இருக்கும் வரையில் சஹ்ரான் செய்த குற்றங்களுக்கு நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது எனவும் புதுபலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளரும் ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் தலைவருமான கலகொடாத்தி ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் தலைமைத்துவம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளதுடன் நீதி அமைச்சர் உள்ளிட்ட ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு பதில் தெரிவிக்கும் போதே ஞானசார தேரர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணி உருவாக்கத்தின் போதோ அதில் என்னை தலைவராக நியமித்துள்ளதற்கும் பல்வேறு விமர்சனங்கள் அவதூறு கருத்துக்கள் எழுவதை அவதானித்து வருகின்றேன். ஆனால் இவற்றை நாம் கருத்தில் கொள்ள போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்கட்சிகளின் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ள சர்வகட்சி மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். நாடு எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவே இந்த சர்வகட்சி மாநாடு கூட்டப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், எமது நாட்டில் நிலவும் பிரச்சனைகளை அரசியல் கோணத்தில் பார்க்க வேண்டாம். உண்மையிலேயே எழுந்துள்ள பிரச்சனைகள் அதற்கான காரணிகளை கண்டுபிடித்து அதனை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகள் பற்றி ஆராயப்பட வேண்டும். அரசியல் ரீதியற்ற தொழில்நுட்ப ரீதியில் இந்த பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும். அரசியல் கட்சிகளின் தலைவர்களை அழைத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவது பொருத்தமானதாக அமையும். எதிர்கட்சியினருக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்க முடியுமாயின் சர்வகட்சி மாநாட்டில் அதனை முன்வைக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் படிப்பறிவு இல்லாதவர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அத்துடன் பயங்கரவாத அமைப்பில் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் எவருக்கும் அவ்வளவு படிப்பறிவு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்டவர், தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் தனி ராஜ்யம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை வழங்கி நாடாளுமன்றத்துக்கு வந்தனர். பின்னர் இந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை. இதனாலேயே ஆயுத போராட்டம் ஏற்பட்டது. நாட்டை கைவிட்டு வெளிநாட்டுக்கு சென்றவரே அண்டன் பாலசிங்கம். அவர் இங்கிலாந்தில் ஒரு தாதிகரையை திருமணம் செய்திருந்தார். பாலசிங்கம் கூட படிப்பறவை கொண்டிருந்தாரா என்பது எனக்கு சந்தேகமே. பாலசிங்கம் போன்று வெளிநாடுகளில் இருந்தவர்களுக்கு நாட்டில் இனப்பிரச்சினை ஒன்று இருந்தது பயனாக இருந்தது. இவரை போன்றவர்கள் வெளிநாடுகளில் குடியுரிமையை பெற்றுக்கொள்ள ஆயுத போராட்டங்களை தூண்டனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கீழ்மட்ட மக்கள் வாழக்கூடிய பின்னணியை நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பதே அனைவரினதும் கோரிக்கையாக அமைந்துள்ளதென ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார் தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகங்களிடம் கருத்து பலிகிட்ட அவர், அது முடியாவிட்டால் தாமும் எதிர்க்கட்சிகள் சென்று அமர நேரிடும் என அரசு தரப்பை கடுமையாக சாடியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து பலிகிட்ட அவர், நாட்டில் தற்பொழுது நிலவி வரும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் கோவிட் பெருந்தொற்றை மட்டும் குறை சொல்லிவிட முடியாது. மகிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரின் அனுபவம் மற்றும் தேசப்பற்று என்பட நாட்டை கட்டியெழுப்பும் என கருதினோம். அவர்கள் இருவரும் நாட்டை கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றார்கள் என்றே நான் இன்று வரையில் நினைக்கின்றேன். எனினும் வியத்மக மற்றும் மக்கள் ஆதரவு அலையில் வந்தவர்கள் பதவியில் அமர்ந்து கொண்டு நாட்டை அழிப்பதற்கு உதவுகின்றார்களா என்ற கேள்வியும் எழுகின்றது. இதனால் தான் சிலர் வியத்மக அதாவது புத்திஜீவிகளின் வழி அல்ல, இது கியத்மக அறுக்கும் வழி என குறிப்பிட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் கோரிக்கைகளுக்கு அமையவே பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு பத்ரமுல்லையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர், உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்துள்ள சந்தர்ப்பத்திலேயே இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. உள்நாட்டில் எரிபொருள் விலையை ரூபாவினால் உயர்த்துவதன் மூலம் எவ்வாறு டொலர் கையிருப்பை அதிகரிக்க முடியும்? 2013 உலக சந்தையில் எரிபொருள் விலை பாரியளவில் அதிகரித்திருந்தது, எனினும் இலங்கையில் விலை அதிகரிக்கப்படவில்லை. ஆனால் தற்போது உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்துள்ள நிலையிலேயே இலங்கையில் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச நாட்டில் இருக்கும் போது இதனை அறிவிக்காமல் அவர் நாட்டில் இல்லாத சந்தர்ப்பத்தில் அறிவிக்குமாறு குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சின் கோரிக்கைகளுக்கு அமையவே பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. உள்நாட்டு போர் தீவிரமடைந்திருந்த போது கூட இவ்வாறான நிலைமை ஏற்படவில்லை. எரிபொருள் விலை அதிகரிப்பின் பிரதிபலனாக வெதுப்பக உற்பத்திகளின் விலைகளும் அதிகரிக்கப்பட உள்ளன. முச்சக்கர வண்டி உள்ளிட்ட போக்குவரத்து கட்டணங்களும் அதிகரிக்கப்படும். இதே போன்று மேலும் பலவற்றின் விலைகளும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதன் மூலம் அரசும் மக்களும் நட்டமடைந்தாலும் அரசியல்வாதிகளும் வர்த்தகர்களும் இலாபம் அடைகின்றனர். தற்போதைய எரிபொருள் விலை அதிகரிப்பு நியாயமற்றதாகும். இதனை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரோன் வைரஸ் அதிவேகமாக பரவும் தன்மையை கொண்டிருப்பதால் டெல்டா வைரஸை போன்று பாதியளவு பாதிப்பை ஏற்படுத்தினால் கூட நிலைமை மிக மோசமாகிவிடும் என, ஒமிக்ரோன் அலையால் ஒரு நாடு பாதிக்கப்பட்டால் 3 வரை பாதிப்பு இருக்கும் என மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவிட் பெருந்தொற்றின் மிகவும் மோசமான கட்டத்துக்குள் நுழைய இருக்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் ஒமிக்ரோன் வைரஸின் பரவல் மிகவும் கவலை தரும் வகையில் இருப்பதால் பொதுமக்களை எச்சரிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் கோவிட் பெருந்தொற்றின் மிகவும் மோசமான கட்டத்துக்குள் நுழைய இருக்கின்றோம். உலகம் முழுவதும் ஒமிக்ரோன் பாதிப்பு அதிவேகமாக உயர்கிறது. எனக்கு நெருக்கமான நண்பர்கள் பலர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நான் எனது விடுமுறை திட்டங்கள் அனைத்தையும் ரத்து செய்துவிட்டேன். இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு ஒமிக்ரோன் வைரஸின் பரவல் வேகம் இருக்கிறது. விரைவில் உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் இந்த வைரஸ் பரவிவிடும். ஆனால் இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இன்னும் நம்மால் கூற முடியவில்லை. இந்த வைரஸ் அதிவேகமாக பரவும் தன்மையை கொண்டிருப்பதால் டெல்டா வைரஸை போன்று பாதியளவு பாதிப்பை ஏற்படுத்தினால் கூட நிலைமை மிக மோசமாகிவிடும். அமெரிக்காவில் ஒரே வாரத்தில் ஒமிக்ரோன் பாதிப்பு 3% இருந்து 73% அதிகரித்துள்ளது. இந்த தொற்றிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும். மக்கள் கூடும் இடங்களை தவிர்க்கவும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவும் கட்டாயமாகும். பூஸ்டர் தடுப்பூசி எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறந்த பாதுகாப்பை கொடுக்கும். ஒமிக்ரோன் அலையால் ஒரு நாடு பாதிக்கப்பட்டால் 3 வரை பாதிப்பு இருக்கும், பிறகு குறைந்துவிடும். ஒரு நாள் இந்த பெருந்தொற்று முடிவுக்கு வரும். நாம் ஒருவருக்கொருவர் பாதுகாத்துக் கொண்டால் விரைவில் அந்த நாள் வருமெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.